டோக்கியோவில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக நிறைவடைந்திருக்கின்றன. பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்தை கைப்பற்றியிருக்கின்றது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் கடந்த 16 நாட்களாக ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றன. மொத்தம் 206 நாடுகளைச் சேர்ந்த 11,326 வீரர்கள் பங்கேற்ற இந்த ஒலிம்பிக்கில் 33 விளையாட்டில் 339 போட்டிகள் நடைபெற்றன. கொரோனா தொற்று பரவல் காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்ற டோக்கியோ ஒலிம்பிக் இன்றுடன் நிறைவடைந்திருக்கின்றது. இறுதி நாளான இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்ற அமெரிக்கா சீனாவை பின்னுக்கு தள்ளி பதக்கப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது. 39 தங்கத்துடன் அமெரிக்கா மொத்தம் 113 பதக்கங்களை பெற்று முதல் இடத்திலும், 38 தங்கத்துடன் சீனா மொத்தமாக 88 பதக்கங்கள் பெற்று இரண்டாவது இடத்திலும், 27 தங்கத்துடன் ஜப்பான் மொத்தம் 58 பதக்கங்களை பெற்று மூன்றாவது இடத்திலும் உள்ளன. இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலம் என மொத்தம் 7 பதக்கங்களை பெற்று 48வது இடத்தை பிடித்திருந்தது. மற்ற நாடுகள் முறையே பெற்ற தங்கப்பதக்கங்களையும் இப்பொழுது தருகின்றோம். பிரிட்டிஷ் அணி 22, ரஷ்ய ஒலிம்பிக் கமிட்டி 20, ஆஸ்திரேலியா 17, நெதர்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி தலா 10, கனடா, பிரேசில் தலா 7 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளன. 2024 ஒலிம்பிக் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறவுள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.